உத்தரப்பிரதேசத்தில் பாஜக உட்கட்சி மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோரை வரும் இருபத்தி ஏழாம் தேதி சந்தித்து பேச அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக கடுமையான பின்னடைவை சந்தித்தது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து விவாதிப்பதற்காக பாஜகவின் உத்தரப்பிரதேச மாநில செயற்குழு கூட்டம் லக்னோவில் கடந்த பதினான்காம் தேதி நடைபெற்றது பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதீதமான நம்பிக்கையோடு இருந்ததற்கான விலையை பாஜக கொடுத்துள்ளதாக யோகி ஆதித்யநாத் பேசினார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய துணை முதலமைச்சர் கேசவ பிரசாத் மௌரியா கட்சி தொண்டர்களின் கருத்துக்களை கேட்காமல் உயர் பதவியில் உள்ளவர்கள் தனித்து செயலாற்றியதே தோல்விக்கு காரணம் என்று யோகி ஆதித்யநாத் மீது நேரடியாகவே குற்றம் சாட்டினார் அரசாங்கத்தை விட கட்சியே பெரியது என்றும் கட்சியை விட யாரும் பெரியவர்கள் இல்லை என்றும் விமர்சித்த அவர் பதவியில் இருப்பவர்கள் கட்சி தொண்டர்களை மதித்து நடக்க வேண்டும் என்றும் காட்டமாக தெரிவித்தார் மௌரியா மட்டுமின்றி இதர அமைச்சர்களும் பாஜக நிர்வாகிகளும் யோகி ஆதித்யநாத் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கினர் ஏழைகளின் வீடுகளை இடிக்கும் யோகி ஆதித்யநாத்தின் புல்டோசர் கலாச்சாரமே தோல்விக்கு காரணம் என்றும் விமர்சனம் எழுந்தது இதைத் தொடர்ந்து கேசவ பிரசாத் மௌரியா மற்றும் உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவரான பூபேந்திர சௌத்ரி ஆகியோர் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றனர் அங்கு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டாவை சந்தித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர் இதனால் முதலமைச்சர் பதவியிலிருந்து யோகி ஆதித்யநாத் நீக்கப்படக்கூடும் என்ற பேச்சுகளும் எழுந்தன யோகி ஆதித்யநாத் உயர் சாதியினரின் பிரதிநிதியாக பார்க்கப்படும் சூழலில் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள கேசவ் பிரசாத் மௌரியா சஞ்சய் நிஷாத் உள்ளிட்டோர் ஓபிசி சமூகத்தினராக உள்ளதும் அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதனால் யோகி ஆதித்யநாத் மற்றும் கேசவ் பிரசாத் மௌரியா ஆகிய இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் பாஜக மேலிடம் திணறி வருவதாகவும் கூறப்படுகிறது பின்னணியில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோரை சந்தித்து பேச யோகி ஆதித்யநாத் திட்டமிட்டுள்ளார் இந்த சந்திப்புகளின் போது நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியால் கட்சி தொண்டர்களிடம் ஏற்பட்டுள்ள அதிருப்தியைப் போக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்புகள் மற்றும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவுகளை பொறுத்து முதலமைச்சர் பதவியில் யோகி ஆதித்யநாத் நீடிப்பது குறித்து மேலிடம் முடிவெடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க